அன்பு சொந்தங்களே ட்ரீம் பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களே சமீபமாக நிறைய நமக்கு ஃபோன் கால்ஸ்லாம் வருது புது செருப்பு கோயில் போய் சாமி கும்பிட்டேன் திரும்பி வரும்போது செருப்பை காணும் இது என்ன அபசகுணமா எப்படி சாமி இது பொருளாதார ரீதியாக கஷ்டம் ஆனால் எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கு நான் விட்ட இடத்துல என் செருப்பு இல்லை இன்னொரு செருப்பு வந்து நான் போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க செருப்பு தொலைஞ்ச அந்த தருணத்துல நமக்கு வருத்தம் தான் ஆனா நீங்க மனசுல மகிழ்ச்சியா இருங்க செருப்பு தொலைஞ்சதுன்னா கோயில்ல செருப்பு தொலைஞ்சு போச்சு சரி வெளி இடத்துல ஏதோ செருப்பு தொலைஞ்சு போச்சு உங்களை பிடிச்ச பிணி துஷ்ட சக்திகள் ஏன்னா ஒரு உடம்புல நாடி நரம்புகள் எல்லாமே முடிச்சுகள் காலில் தான் இருக்கும் அந்த காலில் போடுற செருப்பை குழந்தைங்க கூட அப்பா செருப்பு அம்மா செருப்பு போடுவாங்க போட விட கூடாது அவங்கவுங்க செருப்பை அவங்கவுங்க தான் போடணும் அப்பா செருப்பு தானே அப்பா ஷூ பையன் போட்டுக்குது அந்த மாதிரி மாற்றவே கூடாது இப்போ அந்த தொலை அந்த செருப்பு தொலைதுன்னா ஒரு நல்ல சகுனம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்க போறது இது ஒரு நல்ல சகுனம் மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க பக்கத்துல ஏதாவது குருமார்கள் கிட்ட அவங்க கிட்ட போயிட்டு ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாங்க சில மகான்கள் அவங்க கிட்ட போய் அவங்க ஒரு நேரில் சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்குவான் அதனால செருப்பு காலனி இந்த மாதிரி ஏதாவது வந்து கால்ல போடுற அந்த உபகரணங்கள் உங்களுக்கு தொலைஞ்சு போச்சுன்னா அது மிகப்பெரிய நல்லது நன்றி வணக்கம்